வெற்றிலையின் மருத்துவ குணங்கள். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே வெத்திலை பயன்பாட்டிலிருந்து வருகிறது. வெத்திலையில் கல்சியம், இரும்புச்சத்து ஆகியன அதிகம் உள்ளது. இது தவிர வெத்திலையை பயன்படுத்தி பல நோய்களையும் குணப்படுத்தலாம். அரை டம்ளர் தேங்காய் எண்ணெய் 5 வெற்றிலையை போட்டு கொதிக்க விடவும். இதில் நன்கு சிவந்ததும் வடிகட்டி வட்டிலில் அடைத்து வைத்து கொண்டு சொறி சிறங்கு படகைக்கு தடவி வந்தால் நல்ல குணம் கிடைக்கும். 2 தேக்கரண்டி அளவு சீரகத்தினை மெய்போல் அரைத்து 3 தேக்கரண்டி வெண்ணெயில் போட்டு கலக்கி 5 வெற்றிலையை எடுத்து அதன் பின்புறத்தில் இந்த கலவையை கனமாக தடவி மறந்து தடவிய பக்கத்தை சட்டியில் படும்படி வைத்து வதக்க வேண்டும். ஒவ்வொரு வெற்றிலையையும் வதக்கிய பின் 1 டம்ளர் தண்ணீரை விட்டு நன்றாக கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி அந்த கஷாயத்தை ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டால் வயிற்றுவலி நீங்கிவிடும். வெற்றிலையை கசக்கி சாறெடுத்து அந்த சாற்றில் சிறிதளவு கற்பூரத்தை சேர்த்து குழப்பி வலிவிலிடத்தில் தடவினால் தலைவலி உடனே குணமாகும். 2 வெற்றிலையை எடுத்து அதில் 9 மிளகை மடித்து வாயில் போட்டு நன்றாக மென்று விழுங்கி தேங்காய் துண்டுகள் சிலவற்றினையும் மென்று தின்றால் தேல் விஷம் உடனே முறியும். சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் 2 வெற்றிலையுடன் வேப்பிலை 1 கைப்பிடி அளவும் அருகம்போல் 1 கைப்பிடி அளவும் 1 சட்டியில் போட்டு 500 மில்லி தண்ணீர் விட்டு நன்றாக கொதிக்க விடவும். தண்ணீரின் அளவு 150 மில்லியாக குறையும் வரை கொதிக்க விட்டு பின்பு வடிகட்டி ஆற வைத்து வேளைக்கு 50 மில்லி வீதம் 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிடவும். அல்சர் உள்ளவர்கள் 2 வெற்றிலையுடன் அத்தியிலை 1 கைப்பிடி, வேப்பிலை 5 ஆகியவற்றை மேலே உள்ள முறைப்படி கஷாயம் தயாரித்து 3 வேளை அருந்தி வரவும். முட்டின வெற்றிலையை சாறு விழுந்து அதில் 2 அவுன்ஸ் சாறுடன் 3 மிளகு, அதே அளவு சுக்கு ஆகியவற்றை 1 தேக்கரண்டி தேனுடன் கொடுத்தால் இறைப்பு மூச்சு திணறல் குணமாகும். இதுபோன்று இன்னும் வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்காக நன்றி.